இப்ப வீட்டுடைய உள்பகுதியில் உள்ள சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள். நபி அவர்கள் விருப்புகள் பற்றி பேசுகிறார்கள். வீட்டிலே ஒருவருக்கு படுக்கை எப்படி இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தூரமான இடங்களில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முஸ்லீமிலே 5573 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபிராஷுல் லிரஜுல், ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய படுக்கைகள், ஃபிராஷுல் லிரஜுல், கணவனுக்கு ஒன்று, வ ஃபிராஷுல் லிம்ராத்திஹி, மனைவிக்கு ஒன்று. நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இல்லை, விளங்கிட்டா? ஆனால் அங்கே என்ன சொல்ற ஹதீஸ்ல, கணவனுக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று, வத்தாலிசுலி தைஃப், மூன்றாவது விருந்தாளிக்கு, வர்ராபி அலி ஷைத்தான், நாலாவது ஷைத்தானுக்கு. நாங்கள் சொல்லலாம் நாலாவது ஷைத்தானுக்கு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நபி அவர்கள் இங்கே சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்களா, ஐந்து படுக்கைகள் அவனுக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும், ஆறாவது ஒன்றும் அவன் வைத்துக் கொள்ளட்டும், யாருக்கு, விருந்தாளிகளுக்கு, ஏழாவது ஒன்று அவன் வைத்தான்னு சொன்னால் ஷைத்தானு கொண்டு வச்சிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெப்பமா நினச்சி பாருங்க, வழங்கிட்டான், ஷைத்தானு கொண்டு அவன் வைத்திருக்கிறான். வசதி படைத்தவரா, நிறைய விருந்தாளிகள் வரீங்களா, ஒவ்வொரு மகனுக்கு ஒரு ரூமை கொடுங்க, பத்து ரூம் கட்டுங்க, பத்து பேர் இருக்கிறாங்களா, பத்து அறைகள் கட்டுகிறார்கள், பதினொன்றாவது ஒன்று விருந்தாளிக்கு வைங்க. ஆனால் என்னை வீட்டில் 120 அறைக்குன்னு சொல்கிற பெருமைக்காக என்ன செய்ய வேண்டாம், வீடுகள் கட்ட வேண்டாம். கட்டுறாங்களா இல்லையா, அந்த வீட்டில் ரூம், நாங்கள் அதில் வாழ்ந்ததே இல்லை, நான் கூட்டி போயே 14 சொல்கிறோம்னு நினைக்கிறான், வீடு கட்டுறாங்க கூட்ட போயே அதுக்கு 14 அப்படி என்று சொல்கிறவங்க நாங்கள் என்ன செய்கிறோம், இது பார்க்கலாமா இல்லையா. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடுத்தது யாருக்கு, ஷைத்தானுக்குன்னு சொல்கிறாங்க, அளவுக்கு மீதியாக இருக்குவது ஷைத்தானுக்கு அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இந்த ஹதீஸில் இன்னொரு விஷயம் வழங்கிக்கிறோம், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வந்து ரஜுல் மிதியா, அதாவது கடுமையான விருந்தாளி என்று அறியப்பட்டவர். அவர் வந்து அவர் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, விருந்தாளிகள் வந்து விட்டு போது அதிகமான வளமை, நிறைய பேர் தங்குவார்கள் என்ற தேவை நிமித்தம் ஒருவர் அதிகமாக என்ன செய்கிறாரு, கற்றாருன்னா அல்லாஹும் அவருக்கு நடையில் அவருடைய நோக்கம் என்னது தெரியும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை, வருஷத்துக்கு 4 முறை வரக்கூடிய விருந்தாளிக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பெட்டுக்கு விரிக்கிற சீட், அதை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்க, எப்படி என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 3631 இலக்கத்தில் வருது, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சுட்டு வராங்க, அவர் ரசூலா கேட்குறாங்க, ஹல்லக்கும் மின் அன்மாத், நல்ல பட்டு விரிப்பிருக்கியான்னு கேட்டாங்க. பட்டனா அந்த அந்த நான் பட்டு விரிப்பேன்னு சொல்றது பட்டை சொல்லலை, சரியா, அழகான விரிப்பை சொல்கிறாங்க, அழகான சும்மா அந்த மிதப்பான அதாவது விரிப்பு உங்கள்கிட்ட இருக்குதா, தூங்குறதுக்கு பெட் அதாவது மெத்தையை போட்டுட்டு அதுக்கு மேலே என்னது விரிப்பு, இது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ரசூலாங்க ஆர்வம் மூட்டவங்க கேட்குறாங்க, குல்து அண்ணா யகூனுல் அன்னல் அன்மாத், அல்லாவின் தூதரை எங்களுக்கு எப்படி அது அப்படின்னு கேட்குறாரு, எங்கட வசதிக்கு நம்ம இப்படி கேட்கவே மாட்டோம், இப்போ அதுதான் எங்களோட வாழ்க்கையில் அடிப்படைகள் உண்டு இப்போ விளங்கிட்டா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்குறாரு, அண்ணா யகூனுல் அன்னல் அன்மாத், எங்களுக்கு அது எப்படி அல்லாவின் தூதர் இந்த மாதிரியான அழகான விருப்புகள் எங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படி என்றாங்க. கால அமா இன்னஹு சயகூனுல் குமுல் அன்மாத், உங்களுக்கு கிடைக்கும்னா ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உருவாகும், கிடைக்கும் அப்படி என்றார். இது ரசூலான காலத்தில் நடந்தது. ஜாபிர்லாங்க பிற்காலத்தில் நபித்தோழர்களுக்கெல்லாம் வறுமையாக இருந்தவர்களுக்கெல்லாம் வசதியான வாழ்க்கை அமைஞ்சிட்டா இல்லையா. அப்புறம் ஜாபிர் ரதியுல்லாஹுன் அவர்கள் மனைவியோட ஆரம்பத்தில் கதைத்திருப்பார்கள், மனைவி இப்போ வீட்டுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்னது எதுவாக இருந்த என்னதான் கணவன் திடீர் திடீர்னு என்டர் ஆகினாலும் பெரும்பாலும் யார் கையில் இருக்கும், பெண்ட கையில் தான், திடீர்னு என்ட்ராகி இப்படி இருக்க கூடாதுன்னு. அதுபோல் ஒரு மாதத்துக்கு அந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டான், வரவும் மாட்டான், பிளேனும் இருக்காது, மறுபடி வருவான் வந்து, இது நீங்கள் எப்படி போட்டாலும் நல்ல மில்லன்னு, இது வீட்டில் எனக்கு உரிமைக்குன்னு பேசுவான். ஆனால் அந்த டைமில் மட்டும் பெண்கள் விட்டுறணும் அவங்கள, அதோடு அவர் திருப்பி இந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன செய்தியில் என்ன வருது, ஃபாத்திமாரில் அங்கே போட்டாங்களே ஒரு கேட்டன் ஆயிஷாலாம் அதான் அலிவலாம் கேட்குறாங்க, ரசூலாங்கிட்ட போகிறாங்க, திருப்பி இந்த மாதிரி சேர்த்து சொல்கிறாரு, யார பொறுப்பில் விட்டாங்களே, அவரை பொறுப்பில் தான், யார் கேட்டுன்னு போட்டது ரசூலாங்கட வீட்டில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அதை தீர்மானிக்கிறவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அப்போ வீட்டில் உள்ள விஷயத்தை எப்படி எப்படி போட்டுக்கலன்னு தீர்மானிக்கிறவர்கள், ஏதாவது வரணும்னு தீர்மானிக்கிறேன் நான் சொல்லலை, ஏதாவது எப்படி போட்டுக்கலாம் என்பதை தீர்மானிக்கின்றவர்களாக பெண்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள், அந்த நிர்வாகர்கள்ட்ட இருந்தது. அப்போ இவ விரிக்கிறான், பிற்காலத்தில் ஒரு பெட்ஷீட் ஒன்று என்ன செய்யறாரு, படுக்க போகிறதிலும் இதுக்கு விரிக்கிறாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட உள்ளத்தில் அந்த ஈமானிய பேணுதல் அப்போ எழுந்திருக்குமே, இதை எடுங்க நாங்கள் விளங்கிட்டானே, இதை
எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இதை வந்து அதாவது என்னட்டு இருந்து எடுங்க, அதாவது அஹிரி அன்னி அன்மாத்து, இந்த புடவை அந்த இந்த விரிப்பெல்லாம் என்கிட்ட இருந்து எடுங்கன்னாங்க, இதை தூக்குங்க அப்படின்னாங்க. இப்போ சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா, இப்படி உருவாகும்ன்ட்டு சொன்னாங்களா இல்லையான்றாங்க. அப்படி சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிருவேன், அதை விட்டு விடுவேன், அப்படி சொல்றதுனால விட்டு விடுவேன். அப்போ அவர்களுக்கு போடக்கூடிய உரிமையை என்ன செய்து அதுவர் கொடுத்துருவார், அதை விட்டு விடுவேன். பல டைமில் இது நடக்குன்ற மாதிரி என்ன செய்யற அந்த வார்த்தை வருது, நான் ஒதுக்க சொல்லுவேன், அவர் ரசூலாங்க போட ரசூலாங்க உருவாகும்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு நான் விட்டு விடுவேன்றாங்க. உருவாகும் என்பதனால் அது அனுமதின்றதுக்கு அர்த்தம் அல்ல, ஆனால் ரசூலாங்க அதில் மௌனமாக இருந்தாங்களே, அதை எச்சரிக்கலை அதை பற்றி அப்படின்னா என்ன, நம்ம வந்து அழகான விருப்புகள் அப்படி எடுத்துக்கொள்வது தவறு இல்லை என்பதை என்ன செய்கிறது இது சொல்கிறது, இது இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் எவ்வளோ நேரம் சொன்னது ஒரு வீட்டுடைய அமைப்பு, ஒரு வீட்டினுடைய முறைமை எப்படி கட்டிட ரீதியாக வாழ்க்கை ரீதியாக இருக்க, அதாவது அமைப்பு ரீதியாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயம்.